மாவட்டத்துல அள்ளி நெல்லையில ஒரு படுகொலை நடந்துச்சு, நீங்க கேள்விப்பட்டீங்க? ஆமா, படுகொலை நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா இது நாடார் சமூகம் தான் செஞ்சாங்க அப்படின்னு எல்லா பரவலா பேசினாங்க. அந்த பேர் எதுக்கு நமக்கு அந்த சமூகத்துக்கு இருக்கு, அது ஒன்னு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைண்ணா, அதாவது பொதுவாகவே அது வந்து ஒரு வருத்தமளிக்கக்கூடிய செயல் தான். இறந்த உயிர் வந்து அது எந்த சமூகத்தை சார்ந்த நபராக இருந்தாலும், அது வந்து உண்மையிலே யாரா இருந்தாலும் அந்த குடும்பமா இருக்கட்டும், அவங்களோட உறவினர்களா இருக்கட்டும், அவர்களோட நண்பர்களா இருக்கட்டும், அந்த சமூகத்துக்கே அது ஒரு பெரிய இழப்பு தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இது வந்து தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னை போன்ற நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கட்டும், இளைஞர் பெருமக்களா இருக்கட்டும், ஏன்னா படிச்சு ஒரு குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்தை வழி நடத்தணும், படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அப்படித்தான் இளைஞர்களுக்கு நாங்கள் எங்களை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே நாங்கள் அறிவுரைகளை கூறிக்கொண்டுகிட்டு இருக்கோம். ஆனாலும் ஒரு சிலர் கூட சேர்வாரம் சரியில்லாம குடிக்கி போதைக்கு அடிமையாகி, இந்த கஞ்சா இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிமையாகி, அதனால யார் என்ன சொன்னாலும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடணுங்கிற ஒரு நோக்கத்தில் கூட சிலதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பழிக்கு பழி அப்படிங்கிற அந்த ஒரு இது காலங்காலமாக நம்ம தென்தமிழகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இந்த அண்ணன் டாக்டர் ராமசாமி அவர்களோட பிறந்த நாளில் கூட இன்னைக்கு எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர் பெருமக்கள், எல்லா தொழிலதிபர்களுமே வந்திருக்காங்க. ஆனால் யாருமே இதில் வந்து ஒரு ஜாதிய பாகுபாடு பார்த்து வரல. ஒரு நல்ல மனிதர், சமூக சேவை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு தான் வாரம். அப்போ எங்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் கூட எல்லா சமுதாயத்துக்கூடையும் எல்லா சமுதாய மக்கள் கூடையும் ஒரு அரவணைப்பில் ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய அந்த தவறுகள் அது சமூகத்துக்கே ஒரு கெட்ட பேர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கூட நம்ம தமிழக மாண்புமிகு முதல்வருக்காக இருக்கட்டும், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், கலெக்டர் அவர்களுக்கு கூட ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். இந்த தென் தமிழகத்தில் குறிப்பாக நாடார் சமுதாயம், தேவர் சமுதாயம், இந்த தேவேந்திர குல சமுதாயம், யாதவர் சமுதாயம், இந்த மாதிரி அதாவது ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய சில படுகொலைகளை காரணமாக மையப்படுத்திக்கிட்டு அதோட தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய படுகொலைகளை தடுக்கும் வகையில் ஒரு ஊர் பெரியவங்க, ஒவ்வொரு சமூகத்தோட பெரியவங்க, அந்த சமூகத்தில் ஒரு சிலர் இவங்க தான் குற்றவாளிகள், இவங்களால தான் இந்த பிரச்சனைகள் நடக்கிற மாதிரி இருக்கு அல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் காவல்துறை ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அவங்கள எல்லாரையுமே ஒரு ஒருங்கிணைச்சு எந்த சமூகத்துக்குள்ளேயும் ஒரு பிரச்சனைகள் ஒரு படுகொலையாவோ கொலையாவோ நடக்காம இனிமேலாவது தடுக்கணும், அதுக்கு வந்து உரிய காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுங்கிறத இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். பொதுவாகவே தடுக்கணுங்கிறது உங்களுடைய கோரிக்கையா கூட இருக்கலாம், ஆனா உங்களுடைய சமுதாயம் பேர் தான் முதல்ல அடிப்படுது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணா? பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதுல வந்து இழப்புங்கிறது வந்து எல்லா சமூகத்திலையுமே நடந்திருக்கு. அது தேவேந்திர குல சமுதாயமா இருக்கட்டும், நாடார் சமுதாயமா இருக்கட்டும், தேவர் சமுதாயமா இருக்கட்டும், யாதவர் சமுதாயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்களில் ஒரு சில சமுதாயத்தினர் கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கிடங்களில் கொஞ்சம் குறையாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்து கூட கொஞ்சம் சில சில ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு பிரச்சனை, இப்போ அரிநாடாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை அரிநாடாரோட பிரச்சனையாக மட்டும்தான் இருக்கணும், அது வந்து ஒரு ஜாதிய கலவரமாக மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்ல வரோண்ணே. சட்டப்படி காவல்துறை உரிய கைது நடவடிக்கைகளை செய்து எந்த ஒரு குற்றவாளியாக இருந்தாலும், ஒரு படுகொலையை நிகழ்த்தினா எந்த குற்றவாளியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் வந்து கூடுதலாக தண்டனையை வழங்கி, உடனே வெளியில் விடாமல் கூடுதலாக தண்டனையை வழங்கி இனிமேல் அந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் தடுக்கணும். மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடியது, தமிழக முதல்வர் இந்த தென் தமிழகத்தை ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி, மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி, கமிஷனராக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்து ஒட்டுமொத்த தலைவர்கள் எல்லா சமுதாயத்தோட தலைவர்களை ஒருங்கிணைச்சு அந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்களை கூட நேரில் கொண்டு வந்து இது வரைக்கும் நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடாது, இனிமேல் கொலை நடந்தால் காவல்துறை கடமை வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள சொல்லலாம். தப்புன்னு கிடையாது, ஒரு ஒரு மறுவாழ்வு கொடுக்கலாம், ஏற்கனவே கொலை வழக்கில் கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கலாம்ல. இதெல்லாம் வந்து காவல்துறையும் மாவட்ட ஆட்சி நிர்வாகங்களும் ஒரு சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா இந்த ஜாதிய படுகொலைகள் நடக்காம தடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். பணக்காட்டுப்படை கட்சி நீங்க ஆரம்பிக்கும் பொழுது நாடார் உரிமையை மீட்டெடுக்கணும், அரசியல் அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அரிநாடார் அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சியின் கொள்கை என்ன? இல்லை, பொதுவாக எங்க சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ நாடார் சமுதாயத்தோட பிரச்சனைகளை பேசுறது இல்லை.
பொதுவான ஒரு கட்சி ரீதியாக உள்ள எம்எல்ஏக்கள் அந்த கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி யாரும் பேச முன்வர மாட்டேங்கிறாங்க. அந்த கட்சி சம்மந்தமாக உள்ள விஷயங்களை தீவிரமாக பேசுகிறாங்க, அதுக்கு மேஜையில் நல்லா கைதட்டுறாங்க. ஆனால் ஒரு சமுதாயத்தில் உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு சில படுகொலைகள் நடக்கும்போது அந்த படுகொலை சம்மந்தமாக யாரும் பேசுறதுக்கு முன்வர மாட்டேங்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு மனக்குறையாக இருக்குது. அந்த குறையை போக்கும் விதமாக ஒரு நாடாருக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆலங்குளத்தில் எப்படி ஒரு நாடார் சமூகத்தோட வாக்கு பலத்தை காமிச்சோமோ அதே மாதிரி அடுத்தடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்குள்ள முயற்சிகளை கண்டிப்பாக பண்ணுவாங்க. கடந்த காலங்களில் ஹரிநாடார் தேர்தல் நிற்கும் பொழுது நெல்லை சந்திப்பு பகுதியில் காமராஜர் சிலையை தேர்தல் காரண காட்டி மூடினாங்க. ஆமாம், அது மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு திறக்கப்பட்டது. ஆமாம், ஆனால் இந்த தேர்தலில் நிறைய இடங்களில் காமராஜருடைய பெயரையோ புகைப்படத்தையோ இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் ஆணையம் மறைச்சிச்சு. வருங்காலங்கள்ல அதுக்கு என்ன கோரிக்கை இல்ல? அதாவதுண்ண, பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஹரிநாடார் ஜாதியை பத்தி பேசுறான், ஜாதி தலைவரை எல்லாருமே வந்து ஒரு பெரிய பெரிய தேச தலைவர், அந்த தேச தலைவரை வந்து ஜாதி தலைவரா அடைக்க பாக்குறான்னு சொல்லுவாங்க. உண்மை என்ன அப்படின்னா, இதே ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாங்க எங்க ஜாதிக்குள்ள அடைக்கணும்னு நாங்க விரும்பல, நாங்க நினைக்கல, அவர் ஒரு தேசிய தலைவர் தான். ஆனால் அந்த தேசிய தலைவருக்கு இந்த அரசாங்கம் எப்படி மரியாதை கொடுக்குது? அங்க மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய ஐயா கலைஞர் அவர்களோட நினைவுட எப்படி இருக்கு, அம்மையார் ஜெயலலிதா அவங்களோட நினைவுட எப்படி இருக்கு, ஆனா பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களோட நினைவுட எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட இதே காமராஜர் ஐயா நினைவிடத்துக்கு போய் கிண்டியில போய் நாங்க போய் உள்ள இந்த மாதிரி குடிக்கிறவங்க எல்லாம் வந்து பாட்டில் போட்டுக்கிட்டு போறாங்க, மெரினா பீச்சில் இருக்க தலைவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பளிங்கு சிலை போல முன்ன வச்சிருக்கிற அந்த நினைவிடங்கள் ஏன் காமராஜர் ஐயாவுக்கு புறக்கணிக்குதுங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப இதே மாதிரி நீங்க அண்ணன் கேட்ட மாதிரி பெருந்தலைவர் ஐயா தேச தலைவர்னு சொல்றாங்கல்ல, நிறைய ஊர்களில் பெருந்தலைவர் ஐயா காமராஜரோட சிலைகள் திறக்கப்படாம இருக்கும் போது, மூடப்பட்டிருக்கும் போது, தேச தலைவர் சொல்லக்கூடிய மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது மற்ற கட்சி நிர்வாகிகளோ யாராவது ஏன் இந்த மாதிரி காமராஜர் ஐயா சிலை மூடி இருக்குன்னு சொல்லி கேட்காங்களா? கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நாங்க எங்க அப்பச்சிய எங்க அப்பச்சியோட புகழ் நிலைச்சு நிக்கணும்னா அதுக்கு நாங்க தான் கண்டிப்பா நிக்கணும், குரல் கொடுக்கணுங்கிறத நான் அந்த நேரத்துல சொல்றேன். கண்டிப்பா கலங்கான, 234 தொகுதியில உங்க கட்சியின் சார்பில் இல்ல, 234 தொகுதிகள்லயுமே எங்க நாடார் சமுதாயத்தோட வாக்குகள் இருக்கு, பரவலா இருக்காங்க. இருந்தாலும் மெஜாரிட்டியா எங்க நாடார்கள் எங்க இருக்காங்களோ, எந்தெந்த தொகுதிகளில் இருக்காங்களோ அங்க கண்டிப்பா நாடார் வேட்பாளர்களை நிறுத்தி நாடார்களோட பலத்தை கண்டிப்பா காமிப்போம்னு நினைச்சேன். நிறைய இடங்களில் பிரிஞ்சு இருக்கிறதா ஒரு தகவல் வருது.